ஆதித்யா குருஜியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு வந்து சாதாரண மக்களுக்கு என்ன வேணும், உங்களோட இடத்துல வந்து அவங்களுக்கான பலன் வேணும், பரிகாரம் வேணும். அது கேட்குற டைமில் உங்களுக்கு சந்தோஷமாக காசு கொடுக்கணும், இல்லைன்னா உங்களை வந்து உங்களை பற்றி 10 ஆள்கிட்ட சொல்லணும், ஐயா போயிருந்தோம், அவர் வந்து சொன்ன விஷயங்கள் அனைத்தும் வந்து சரியாக இருந்தது என்னோட லைஃப்பில், அப்படி வந்து சொல்லணும். அந்த சொல்கிற அந்த பலத்தை ஐயா வந்து சிறு சிறு கால்குலேஷனில் ரொம்ப ஈஸியாக எளிமையாக அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் சொல்லிட்டு இருக்காரு, அதை வந்து கணக்கான மக்கள் வந்து பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து அந்த ஜோதிட விஷயத்தை வந்து பலன் சொல்லிட்டு இருக்காங்க. கும்ப லக்னம் சந்திரன், சனி, செவ்வாய், ராகு, சூரியன். இப்போ இந்த ராகு சூரியன் இத்தனை அமைப்புகளில் உங்களுக்கு இருக்கும்போது இந்த 7 பாவகம் பாவத்துவமாகி கெடும். இப்போ இதற்கு கீழேயே சூரியனையும் சுக்கரனையும் போட்டேன். என்ன இருந்தாலும் இங்கே சூரியன் அங்கேயே இருக்கிறார். அவர் மற்ற கிரகங்களோடு இருக்கும் தூரத்திற்கேற்ப இந்த ஜாதகரின் மன வாழ்க்கை அமையும் அல்லது அமையாது. அமைந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும், நல்லா இருக்கா? சரி, இங்கே சுக்கரன் சூரியன் வந்து இங்கே வந்துட்டார். இப்போ என்ன ஆகும்? இந்த பாவகம் குருவின் பார்வை சூரியனுக்கு முன்பின் 5 டிகிரிக்குள்ள இருக்கா, முன்பின் 10 டிகிரிக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தும், சூரியனுடைய சுபத்துவத்தை பொறுத்து சூரியன் சம்பந்தப்பட்ட தசாபக்திகளில் நல்ல பருவமாக, அதான் தசாபக்தி. அதுக்காக 60 வயசில் வரும்போது அரசு வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? அரசு வேலை கிடைக்கும். அவருடைய காரகத்துவத்தை செய்வார், திருமண பருவத்தில் திருமணத்தையும் தருவார். சரி, என்ன வித்தியாசம்? 7 பாவகம் கெட்டு போச்சு. இப்போ இவ்வளத்தையும் எடுத்துட்டு இங்கே தனித்த புதன், இங்கே சனியை பார்த்துட்டார். சரி, உள்ளே வந்துட்டானா, பாம்பு அடிக்கிற மாதிரி அடிப்போம். சரி, நம்ம வீட்டுக்குள்ள தானே வந்துருக்கிறான். அடுத்து நெக்ஸ்ட் என்ன? இந்த பக்கம் திரும்பி பார்க்குறார். தனக்கு மிகவும் தோல் கொடுக்கும் சந்திரன் இருக்கிறார். சந்திரன் இருக்கிறார், சந்திரனை பார்த்தோன்னு ஒரு ஆசுவாசம் இருக்கிறது. ஆனால் அந்த சந்திரன் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாக கிடைக்கிறார். ஏன்?